हाय हेलो फ्रेंड्स वेलकम टू गिल्बर्ट टाइम्स इनकी नाम पाकपो वीडियो अब पाती अवेंजर्स इन्फिनिटी वॉर ट्रेलर इसा उन्होंने रिलीस आज पाती प्रॉक्सिमा मिड नाइट अंड कर्वस ग्लेव नम कैप्टन अमेरिका अंड ब्लैक विडो संड पातम सब विषय नमक पी नाम पाकपो वीडियो को गिल्बर्ट टाइम्स इतवें सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पाको அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்பாட் புது ட்ரெய்லர் சொல்லிட்டு அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஈவன் அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கூட ஸ்பாய்லர்ஸ்லாம் தேவையில்லை, ப்ளீஸ் ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அது ஸ்பாய்லர்ஸே கிடையாது. ஈவன் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துறது தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புதுசாக வந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்சிமா மிட் நைட் அண்ட் கர்வஸ் கிளைவ் நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் பிளாக் வீடோவோட சண்டை போடுறத நம்ம பார்த்தோம். சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வீடோ கிட்ட தான் ப்ராக்சிமா மிட் நைட்டோட ஈட்டி இருந்தது. ஸ்டார்டிங்கில் அந்த ஈட்டியை வச்சு தான் நம்ம கர்வஸ் கிளைவோட அவங்க சண்டை போடுறாங்க. அண்ட் கர்வஸ் கிளைவை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா கையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈட்டி நம்ம ப்ராக்சிமா மிட் நைட் கைக்கு போகும். ஸோ ப்ராக்சிமா மிட் நைட் பார்த்தீங்கன்னா ஏரில் பறந்து வருவாங்க. வரும்போதே நட்டாஷா கிட்டேருந்து டேரெக்டாக அந்த ஈட்டி அவங்க கைக்கு போயிடும். அந்த ஏர்லேயே அப்படியே நட்டாஷா அட்டாக் பண்ண வரும்போது தான் நம்ம கர்வஸ் கிளைவோட கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியை நம்ம கேப்டன் அமெரிக்கா எடுத்து வந்து குறுக்க வந்து தடுப்பார். அதை எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்சிமா மிட் நைட்டுக்கு நம்ம தோர்கிட்ட இருக்க மாதிரியே இந்த பவர் இருக்குது. தன்னோட சுற்றி தூக்கி போட்டதுக்கப்புறம் இவர் கைக்கே திரும்ப வருது பார்த்தீங்களா. அந்தமாரி இவளோட ஈட்டி தூக்கி போட்டதுக்கப்புறமும் இவள் கைக்கு வராமாரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தமாரி போக வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் பிளாக் விடோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ப்ராக்சிமா மிட் நைட்டை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நடுவில் நம்ம ஃபால்கன் குறுக்க வந்து ப்ராக்சிமா மிட் நைட்டை கிக் பண்ணிவிட்டு கன் பாயிண்டில் ஹோல்டு பண்ணிடுவார். இதில் நம்ம பிளாக் விடோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை கொல்லணுன்றது எங்கள் எண்ணம் இல்லை, பட் நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் கூட முடிச்சிருவாங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம ப்ராக்சிமா மிட் நைட்டுக்கு அந்த ஈட்டி திரும்ப வர ஆப்ஷன் இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் பாருங்களேன், நம்ம அயன்மேன் அண்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை அட்டாக் பண்ணுறதுக்காக எபோனிமாவும் கல் ஓபிசிடியனும் போயிருக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் இங்கே? ஸோ தேனோஸ்க்கு தெரியுது இவங்க அவெஞ்சர்ஸ் வந்து ரெண்டு டீமாக இருக்காங்க. அயன்மேன் டீம் அண்ட் கேப்டன் அமெரிக்கா டீம் ரெண்டு டீமாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு டீமையும் பிஸியாக வச்சுருந்தா தான் நம்ம செய்கிற வேலையை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே அனுப்பிட்டு எபோனிமா அண்டு கல் ஓபிசிடியனை நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அண்ட் அயன்மேன் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்சிமா மிட் நைட் அண்ட் கர்வஸ் கிளைவை நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்டு நட்டாஷாவை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் அனுப்பியிருக்காரு தேனோஸ். ஸோ அப்போ தேனோஸ் ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அந்த முக்கியமான வேலை ஒரு வேலை பவர் ஸ்டோன் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ரியாலிட்டி ஸ்டோன் எடுக்கிறதா இருக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டோனை எடுக்கும்போது இவங்க வந்து தடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் தேனோஸ் வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறாரு. அந்த வேலையில் அவெஞ்சர்ஸ் குறுக்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாக்கோட டீமை ரெண்டாக பிரித்து இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம எபோனிமா கல் ஒபிசிடியன் டீம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்கள சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல வேலை அவங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அயன்மேன் கிட்ட மாட்டினதுனால நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் தப்பிச்சாங்க. அதுவே அவங்க இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா எபோனிமா ஈஸியாக இவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் அண்ட் கல் ஓபிசிடியன் ஈஸியாக வந்து பிளாக் விடோவை அடித்து போட்டிருப்பார். கேப்டன் அமெரிக்கா அடிக்க முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல, ஏன்னா கேப்டன் அமெரிக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். இதில் இந்த பக்கம் ஒருவேளை நம்ம ப்ராக்சிமா மிட் நைட்டும் கர்வஸ் கிளைவும் வந்து அயன்மேன் கிட்டேயோ இல்லை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டேயோ வந்திருந்தால் ஒரு செகண்ட்லேயே முடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸியான பர்சன்ஸாக இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு, எதுக்காக டைட்டனில் அயன்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த நியூயார்க்லேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஷிப்பு ஒன்று போகுது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது. ஒரு போர்ட்டலோ இல்லாத டைம் ட்ராவல் பண்ணுற மாரி ஏதோ மிஷின் மாதிரி இருக்குது. அந்த மிஷின் வந்து நம்ம நியூயார்க்லேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு அதில் ஸ்பைடர்மேன் ஏறிக்கிறாரு, அதுக்கடுத்து நம்ம அயன்மேன் அதை துரத்திக்கிட்டே போகிறாரு. அயன்மேன் துரத்திக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு, அவன் நம்மளை தேடி தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிட்டு தான் போவாங்க. என்ன வாய்ப்பு, டைட்டனுக்கு தான் போகிறாங்க, பட் எதுக்காக நம்மளை தேடி வந்துட்டுருக்கா? அப்போ டைட்டனில் யாரோ இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அந்த ஷிப்பு போகுது. பட் இவங்க வந்து அந்த டைட்டனில் போகும்போது அந்த ஷிப்பில் தேனோஸ் கிடையாது. அந்த ஷிப்பில் ஒருவேளை எபோனிமாவும் கல் ஓபிசிடியனும் நம்ம அயன்மேன் டீம்கிட்ட அடி வாங்கிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. அப்போது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டனில் சோல் ஸ்டோன் இருக்குமா அப்படின்ற டவுட்டு தான். என்னோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க டைட்டனில் தான் சோல் ஸ்டோன் இருக்குது, அதனால தான் அயன்மேன் அங்கே போய் டைட்டன் கூட அதாவது நம்ம தேனோஸ் கூட சண்டை போடுறாரு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேனோஸோட சொந்த இடம் தான் டைட்டன்.
தேனஸ் தான் டைட்டனில் இருப்பார். நம்ம அயன்மேன் ஸ்பைடர்மேன் தான் தேடிட்டு போயிருக்காங்க. சோல்ஸ்டோன் மோஸ்ட்லி டைட்டனில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேனஸ் கையில் இருக்கிறது சோல்ஸ்டோனாக தான் இருக்கும். என் காண்ட்லெட் வந்து எப்போவும் எடுத்துட்டாரோ அது நமக்கு தெரியும். அந்த காண்ட்லெட் எம்டியாக வச்சுருக்கும் போது கீழே வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஸ்டோனோ இல்லை ரியாலிட்டி ஸ்டோனோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த சோல் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது? ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் அவர் கையில் சோல் ஸ்டோன் இல்லை. ஸோ டைட்டனில் எந்த ஒரு ஸ்டோனும் கிடையாது. தயவுசெய்து அதை போட்டு எல்லாருமே குழப்பிக்காதீங்க. இந்த கேப்டன் கூட ப்ராக்சிமா அண்ட் கர்வஸ் கிளைவ் சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சீனில் அவங்கள வந்து அவங்க விட்டுட்டுருப்பாங்களா இல்லை சிறப்பிடிச்சிருப்பாங்களான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் தான் விஷனை தேடி தான் அவங்க வந்திருக்காங்கன்றதே நம்ம கேப்டனுக்கும் வாண்டாவுக்கும் புரியும். இந்த சீனுக்கு அப்புறம் தான் இந்த டீம், அதாவது ப்ராக்சிமா மிட் நைட்டும் கர்வஸ் கிளைவும் விஷனை தேடி தான் வந்திருக்காங்க. விஷன் நெத்தியில் இருக்கிற அந்த மைண்ட் ஸ்டோனை தேடி தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு அட்டம்ப்டும் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் விஷன் தலையில் இருக்க மைண்ட் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக நம்ம கர்வஸ் கிளைவோட அந்த கத்தியை வைக்கிறதும் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் கேப்டன் அமெரிக்கா இந்த முடிவுக்கு வந்திருக்கணும், விஷனை வக்காண்டா கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் வந்து அயன்மேன் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. சரி ஓகே, வக்காண்டா போகும்போது நம்ம ப்ரூஸ் பேனர் மட்டும் எப்படி அங்கே இருந்தார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இவங்க சைடு இந்த சண்டை நடக்குது, அந்த பக்கம் அயன்மேன் கிட்ட அந்த சண்டை நடக்குது. இந்த ரெண்டு சண்டையும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கேப்டன் கிட்டேருந்து அயன்மேன் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கணும். அப்படி இல்லை அயன்மேன் கிட்டேருந்து கேப்டனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். அந்த டைமில் தான் நம்ம ப்ரூஸ் பேனரை விஷன் நெத்தியில் இருக்க மைண்ட் ஸ்டோனை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக, ஏன்னா ப்ரூஸ் பேனர் ஒரு ஜீனியஸ் ஒரு சயின்டிஸ்ட் அவரால் முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அயன்மேன் வந்து நம்ம ப்ரூஸ் பேனரை அனுப்பியிருப்பார். அவர் எப்படி அனுப்புகிறாரு, ஒருவேளை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து போர்ட்டல் மூலமாக அனுப்புனாரா அப்படின்றது படத்தில் தான் தெரியும். பிக் பஸ்டரில் ப்ரூஸ் பேனர் தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. பட் அங்கேருந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்க இடத்துக்கு ப்ரூஸ் பேனர் எப்படி போனார்ன்றது நம்ம படத்தில் பார்த்தா தான் தெரியும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஷூரி அண்ட் ப்ரூஸ் பேனரை சேர்ந்து நம்ம விஷனை செக் பண்ணுற மாதிரியும் ஒரு ட்ரெய்லர் வந்தது இதுக்கு முன்னாடி. அந்த ட்ரெய்லரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் போகிறேன், மறக்காமல் பாருங்கள். ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோல் ஸ்டோன் யாருக்கிட்ட தான் இருக்குது ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங், அதாவது எனக்கு தெரிஞ்சு அது 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்டு அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேனியம்னா என்ன, வைப்ரேனியம் எப்படி உருவாச்சு, அது ஏன் ஸ்பெஷலாக வந்து வக்காண்டாவில் இருக்குது அப்படின்ற கேள்விக்கும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கடுத்தது இன்னொரு வீடியோவும் இருக்குது, ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். வைப்ரேனியம் மெட்டலை பற்றி ஒரு 15 ஃபேக்ட்ஸு, இதுதான் வைப்ரேனியம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். மூவி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மூவியோட ரிவ்யூ போடுவேன். அண்டு நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன தப்பாக இருந்தது என்னென்ன கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ போடுவேன், பாருங்கள். நிறைய பேர் கரெக்டான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் தப்பான விஷயமும் சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி போடும்போது யாரெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்றதும் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். பிகாஸ் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 or 2 கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம். பிகாஸ் நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டமில் பண்ணலை. ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்தே நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்களையும் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட்